அத்தனைக்கும் வித்தியாசமான அத்வைதம் ஆதிசங்கர பகவத்பாதால் நிலைநாட்டியுள்ள சித்தாந்தத்திற்கு அத்வைதம் என்று பெயர். அது என்ன சொல்கிறது என்றால், இத்தனைக்கும் வித்தியாசமாக ஒரே பெரிய போடாக போட்டுவிடுகிறது. லோகத்திலே இருந்து, அதாவது சம்சாரத்திலிருந்து, சம்சாரம் லோகத்தில் தானே நடக்கிறது, அப்படிப்பட்ட இந்த லோகத்திலே இருந்து தப்பித்து ஒரு ஜீவாத்மா பரமாத்மா இருக்கும் மோக்ஷ லோகத்துக்கு போய் அவரோடு சேர வேண்டும் என்ற பொதுவான அடிப்படை கொள்கையில் வரும் இகலோகம், மோக்ஷ லோகம், ஜீவாத்மா பரமாத்மாவை சேர்வது, அப்போது ஏற்படும் உறவு என்ற எல்லாவற்றையுமே அது அத்வைத சித்தாந்தம் அடித்து தள்ளிவிடுகிறது. இகலோகம் என்று ஒன்று அசல் சத்தியமாக இருக்கவே இல்லை, அது வெறும் மாய காட்சிதான் என்கிறது. மோக்ஷம் என்கிறதும் ஒரு லோகமோ இடமோ இல்லை, மனஸ் என்பதிலிருந்து ஆத்மா விடுபட்ட நிலைதான் மோக்ஷம். அது இங்கேயே இப்பவே சித்தித்தாலும் சித்திக்கும். ஆகையால் செத்துப்போன அப்புறம்தான் மோக்ஷம் என்றில்லாமல் சரீரத்தில் ஒரு ஜீவன் இருக்கும்போது கூட முக்தனாகலாம். ஞானி என்று நாம் பார்க்கும் ஒருவன் நமக்கென்னவோ லோகத்தில் இருக்கிறார் போல தெரிந்தாலும் வாஸ்தவத்தில் அவன் மோக்ஷத்தில்தான் இருக்கிறான் என்கிறது. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்வது அப்போது அவர்களுக்குள் ஏற்படும் உறவு ஆகிய விஷயமாகவும், சேர்கிறது என்றே கிடையாது, உறவு என்றும் கிடையாது. ரெண்டு பேர் இருந்தால்தானே ஒருத்தர் மற்றவரோடு சேர்ந்து ஏதோ ஒரு உறவு ஏற்படுத்தி கொள்ள முடியும். வாஸ்தவத்தில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ரெண்டு வெவ்வேறு ஆசாமிகளே இல்லை, இருக்கிறது ஒரே ஆத்மாதான். பிரம்மம் என்பது அதுதான். அது தனக்கு வேறாக எதுவுமில்லாத ஒன்றாக தான் தானாக இருக்கிற அனுபவத்தை தவிர ஒரு எண்ணமும் இல்லாமல் இருப்பது நிர்குண பிரம்மம் என்று அதனால்தான் சொல்வது. ஆனாலும் அந்த பிரம்மத்தின் ஆதாரத்தை கொண்டே அதே சமயத்தில் அந்த பிரம்மத்தையும் மறைப்பதாக ஒரு மாயா சக்திதான் லோகம் என்கிற ஜால காட்சியை, மேஜிக் ஷோவை காட்டுகிறது. வெள்ளை ஸ்கிரீனின் ஆதாரத்தில் தானே சினிமா ஓடுகிறது. ஸ்கிரீன் இல்லாமல் அந்த காட்சி கிடையாதல்லவா? ஆனாலும் அந்த காட்சியே ஸ்கிரீன் தெரியாதபடி மறைத்தும் விடுகிறது. மறைந்தாலும் தன்மேல் ஓடுகிற காட்சி எதனாலும் பாதிக்கப்படாமல் ஸ்கிரீன் இருக்கிறபடியே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் பிரம்மத்தின் ஆதாரத்தில் லோக மாயா நாடகம் நடப்பதும். இங்கே கூடுதலாக ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், பிரம்மம் பிரம்மமாகவே ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் அதுவே மாயாசக்தியினால் தனித்தனி அந்தக்கரணங்களை பெற்று தனித்தனி ஜீவர்களாகவும் ஆகியிருக்கிறது. சாதனை பண்ணி அந்த அந்தக்கரணத்தை போக்கிக் கொண்டு விட்டால் ஜீவனே பிரம்மமாகிவிடுவான். அதாவது ஜீவாத்மா பரமாத்மா என்ற இரண்டு பேர் சேர்கிறது என்பதே இல்லை. இவனேதான் அவனாக தன்னை தெரிந்து கொள்கிறான். ஒருத்தனேதான் தன் நிஜமான ஸ்வரூபம் தெரியாதபோது ஜீவன் என்று சொல்லப்படுகிறவனாகவும், தெரிந்தபோது பிரம்மமாகவும் இருப்பது. ரெண்டு வேறே ஆசாமிகளே இல்லை. மனஸ் என்று கட்டை போட்டு கொண்டிருந்ததால் ஜீவன் என்ற பெயரில் இருந்த பிரம்மம் அந்த கட்டை உதறிவிட்டு தான் தானாக இருப்பதில் யாரும் யாரோடும் சேரவில்லை. அங்கே ஒரு விதமான உறவும் இல்லை. நமக்கே நாம் என்ன உறவு? கட்டு அவிழ்ந்து விடுதலை கிடைப்பதுதான் மோக்ஷமாதலால் அதை மோக்ஷலோகம் என்று இடத்தை சம்பந்தப்படுத்தி சொல்ல இடமே இல்லை. இப்படி அத்வைதம் ஒரே போடாக போட்டு விடுகிறது. மனசை கழற்றி போட்டுவிட்டால் நாமே பிரம்மம். இங்கேயே மோக்ஷம் என்றால் நமக்கு இத்தனை ஈஸியாக இப்பேற்பட்ட சித்தியா என்று ஆச்சரியமாய் இருக்கிறது. நமக்கு மேலே பரமாத்மா என்று ஒருத்தர்,
அவருக்கு கீழேதான் நாம் என்று இருக்கிற நிலையையே பேர் ஆனந்தமான முடிவு நிலை என்று சொல்லி அதை அடைவதற்கும் எங்கேயோ எட்டாததாயிருக்கும் மோக்ஷ லோகத்திற்கு போக வேண்டும் என்று மற்ற சித்தாந்தங்கள் சொல்வதாயிருக்க நமக்கு மேலே ஒரு சுவாமி அதற்கு கீழே நாம் என்றில்லாமல் நாமே சுவாமியாயிருக்கிற மகா மகா பேரானந்தத்தை முடிவு நிலையாக சொல்கிற அத்வைத்தமோ அதை அடைய எந்த எட்டாத லோகத்துக்கும் போக அவசியமில்லாமல் இங்கேயே அடையலாம் என்றும் சொல்கிறதே எத்தனை சுலபமாக எத்தனாம் பெரிய லாபம் என்று ஆச்சரியமாய் இருக்கிறது.